மக்கள் ஓசையின் சிறப்பு செய்திகள். பூச்சோங் சுத்த சமாஜத்தின் தலைவர் அன்னை மங்களம் காலமானார். மலேசியாவின் அன்னை தெரேசா டத்தின் பாதுகா ஏ மங்களம் காலமானார். அவருக்கு வயது 97. அன்னை மங்களம் என்று அழைக்கப்படும் அவர் 1949 தூய வாழ்க்கை சங்கத்தை இணைந்து நிறுவினார். மனிதாபிமான முயற்சிகளில் நன்கு அறியப்பட்டவராக இருந்தார். பூச்சோங் சுத்த சமாஜம் வழி அவர் ஆற்றிய பணிகள் நெஞ்சத்தில் இருந்து மறக்க முடியாதவை ஆகும். அவர் கல்வி சமூகத்திற்காக 2010 மெரண்டேக்கா விருதை பெற்றவர். அவர் மலேசிய மதங்களுக்கு இடையிலான அமைப்பின் துணைத் தலைவராகவும் பெண்கள் வளர்ச்சியில் ஒருங்கிணைப்பதற்கான தேசிய ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் இருந்தவர். அமைதியான முறையில் தொண்டாற்றி வந்த அன்னை மங்களத்தின் மறைவு நாட்டு மக்களுக்கு பேரிழப்பாகும். அன்னை மங்களம் 1926 சிங்கப்பூரில் பிறந்தவர். அவர் 1948 மலாயாவிற்கு வந்தார். அவர் ஆசிரியர் பயிற்சி வகுப்பில் தேர்ச்சி பெற்று கோலாலம்பூர் பங்சா தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். அவர் தனது வழிகாட்டியான சுவாமி சத்யானந்தாவுடன் இணைந்து 1949 சுத்த சமாஜ வாழ்க்கை சங்கத்தை நிறுவினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.